கண்ணூர் ஸ்குவாட் தியேட்டர் ரிலீஸ் ஆகிட்டு 100 crores கலெக்ட் பண்ண ஒரு மூவி எங்கே. இப்போது டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் 17 நவம்பர்லேருந்து ஸ்ட்ரீம் ஆகுது. நான் பார்த்தேன், கமர்ஷியலாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிது, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சிம்பிளாக ஸ்டோரிக்கு போனால், கண்ணூர் ஸ்குவாட் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் டீமுங்க. கண்ணூர் விராஸ்பேட் பார்டரில் கிரிமினல் கேங்கு பிடிக்கிறதுக்கு போவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. வேறு டீம் எல்லாம் ஃபெயில் ஆவாங்க, ஆனால் இவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். 2 இயர்ஸ் கழித்து 2017 ஒரு ரிச் என்ஆர்ஐ பிஸ்னஸ்மேன் மர்டர் ஆகுது காசர்கோடில். அந்த கேஸுக்கு ஒன்றும் லீடுமே இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற எஸ்பி கண்ணூர் ஸ்குவாடுக்கு அந்த கேஸு கொடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு நார்த் இந்தியாவுக்கு லீடு கொடுக்குறது இவங்களுக்கு. அப்போது நார்த்துக்கு போகணும் இவங்க. இந்த மூவி வந்துட்டு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை எடுத்து மூவி பண்ணியிருக்காங்க. ஃபிலம் 2 hours 41 minutes ஓடுதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு கண்ணூர் ஸ்குவாடு பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. வியூவர்ஸும் பார்க்குற வியூவர்ஸ் வந்துட்டு இன்னும் இருக்குது, இன்னும் என்னவோ வேணும்ன்ற ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போகும், போலீஸ்காரங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் எமோஷன் இருக்கும், அவங்களுக்கு ஸ்டோரிஸ் இருக்கும். இந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. 10 டேஸில் கிரிமினல்ஸில் கேட்ச் பண்ணோம், இந்த சீன்ஸ் கூட நல்லா எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ மேஜர் ட்விஸ்ட் ஒன்றும் கிடையாது, ஆனால் ஃபிலம் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக போவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி செகண்ட் பார்ட் வந்துட்டு கேரளா அவுட் சைடு எடுத்திருக்காங்க, ஃபுல் நார்த் இந்தியாவில் எடுத்திருக்காங்க. அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் எல்லாம் இவங்களுக்கு வரும், அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இவங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வேறு விழும் மம்முட்டி மேலே, நீங்கள் திரும்பி கேரளாவுக்கு வாங்கன்னுட்டு. ஆனால் மம்முட்டி இல்லை, நாங்கள் மட்ரஸ் பிடிச்சிட்டு தான் வருவோம்னுட்டு. மம்முட்டிக்கும் கிஷோருக்கு நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. பர்டிகுலரலாக யூபி டிக்ரி வில்லேஜில் நடக்கிற சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் ராபி வார்கீஸ் ஜாஸ் வந்துட்டு இது ஃபஸ்ட் மூவி, எங்கே ஃபஸ்ட் மூவி மாதிரியே இல்லை, நல்லா எடுத்திருக்காங்க அந்த மூவியை. எல்லா லீட் ஆக்டர்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மம்முட்டி, அசீஸ், ரோனி டேவிட், அப்புறம் ஷெப்ரிஷ், இவங்க 4 லீட் ஸ்டார்ஸுங்க. இவங்க கேங்கே சூப்பராக மூவியெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக நடிச்சிருக்காங்க. அசீஸ் ஜெப்ரிஸ் வந்துட்டு ஆக்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவங்க கேரக்டர் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மம்முட்டியும் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் அவங்க ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் மூவிஸில் இந்த மூவி ஒரு பெஸ்ட் ஆக்டிங்னு சொல்லலாம், சிம்பிளாக நடிச்சிருக்காங்க. மம்முட்டி ஃபைட் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்தால் நல்லா வந்திருக்கும். கிஷோர் கேரக்டர் வந்துட்டு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு மெயின் அட்ராக்ஷனுங்க, அந்த நார்த் என்விரான்மெண்ட் எல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ட்ரூ இன்சிடென்ட்ஸ்னால நல்லா எடுத்திருக்காங்க, எனக்கு நல்லா பிடிச்சிருந்துருந்து. மியூசிக் வந்துட்டு எனக்கு ஓகே ஓகேஷாக இருக்குது. ஓவரால் வந்துட்டு கண்ணூர் ஸ்குவாட் வந்து மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், மூவி நல்லா இருக்குது. தேங்க்யூ.